you <music> ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் செக் பண்ணிக்கோங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டிக்கலான்னு ஸோ இன்னைக்கு வந்து நான் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் மஷ்ரூம் எல்லாம் வாஷ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து புதினா வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் ஸோ குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் தென் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணியெல்லாம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ப்ரெஷர் குக்கரில் வந்து சூடானதும் நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க ஸோ எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கொட்டி ஆட் பண்ணிக்கலாம் தென் இந்த மசாலாஸ்லாம் அப்படியே பொறிஞ்சு வரும் பொறிஞ்சி வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தேன் வெங்காயத்தை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து போட்டுட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் கலறி விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா கலரிட்டு நீ வெங்காய வேகத்துக்கு வந்து நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெங்காயம் எல்லாமே வதங்கி வரும் ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் காலையில் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களாம் கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் ஈஸியும் கூட இது ஸோ வெங்காயம் நல்லா வெந்துச்சு அதுக்கப்புறம் நான் ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி போட்டுக்கிறேன் ஸோ நல்லா பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு போடுறேன் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணால் கூட ரெண்டரை கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா ஃபுல்லாத்தையும் நம்ம வெங்காயம் கூட சேர்த்து இந்த பச்சை வாசனை போருக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தென் இது நல்லா வதங்கி வந்ததை நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தேன் ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணி அதையும் நல்லா இது கூட சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு கலறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பூடி அளவுக்கு நான் புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தென் இந்த புதினா நல்லா வதங்கினதும் நான் வந்து காளான் வந்து ரெண்டு பீஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பீசஸ் வேணாம் எனக்கு இன்னும் ஒரு குட்டி குட்டியாக வேணுனாலும் நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணால் தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா நல்லாவும் இருக்கும் சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்து வந்து இப்போ மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் தென் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து தூள் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா தென் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இப்போ இப்போயுமே வந்து நீங்கள் உப்பும் போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த ஃபுல்லாக அந்த காளான் கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் ஊறி இருக்கும் அடுத்து வந்து நான் ஒன்றரை டம்ளர் வந்து அரிசி எடுத்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரெண்டே கால் டம்ளர் வந்து நான் தண்ணி ஊத் ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வரும் விடணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் அதே மிஷின் நீங்கள் விடுக்க கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சா தான் நீங்கள் அரிசி போடணும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு அதையும் நம்ம நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் வந்து எனக்கு குக்கர் போட்டு ரெண்டே விசில் மட்டும் விடுங்க ஸோ நல்லா வெந்துடும் ஸோ விசில் வந்து விட்டாச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆஹா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லாவும் வந்திருக்கு ஃபைனாக நீங்கள் கொத்தமல்லி போட்டுட்டு அப்புறமா ஒரு கலர் கலரி விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாவும் இருக்கு இது ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு நான் போய் சாப்பிட்டு போகிறோம்பா